Thank you.
இங்க என்ன நடக்குது? வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், அவ்வளவுதான். இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமானது. இவன் இந்த சிட்டியில இருக்கிற ஒரு விஐபியோட சன். மேலிடத்துல இருந்து பிரஷர் இருக்கு. உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஓகே? ஓகே சார். முன்னால ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாகவும் அவன் உடம்புல போய்சன் திறந்திருக்கிறதாகவும் எழுதியிருக்க. இன்னும் கரெக்டா தெரியல. அவன் ரத்தத்தை டெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அவன் உடம்புல ஏதோ ஒரு விஷயந்திரோட பல்ல பதிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதை என்ன நாம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். குட் மார்னிங் சார். ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச். அங்க அந்த பில்டிங் சார். பாப்பலாம். என்ன பார்த்தேன்னு சொல்லு. ஊர்ல பார்த்த கஷ்டத்தோட கஷ்டப்பட்டு இருக்கோம். என்னது ஊர்ல கஷ்டப்பட்டியா?
நான் பிறக்கும் போது ஒண்ணு தங்கத்து தொட பிறக்கல, ஒரு ஏழு குடும்பத்துல தான் பிறக்கும். எனக்கு இன்னொரு லாஜ் தர முடியுங்களா? ஷூர். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஐ கெட் தி பாட்டில் லாஜ். ஓ ஐ அம் சாரி, நான் ஆர்டர் மாத்தி கொடுத்துட்டேன். என்ஜாய் சார், என்ஜாய் பண்ணுங்க. உங்க பில். அம்மா உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்ல, படிக்கிறது ஒண்ணு கஷ்டம் இல்ல. நான் நினைச்சா இப்பவே இங்கே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. நீ சொல்றது புரியல. சிம்பிள், நான் ஆம்பளைங்கள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நாம உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் நம்மள கஷ்டப்படுவாங்க. உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல. ஆனா இல்லாம இருக்கிறதுதான் பெட்டர்னு தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் கூட அதான் நல்லது. கொஞ்சம் நாம நிம்மதியா இருக்கலாம். ஒரு வேலை உனக்கு அப்படி ரொம்ப போர் அடிச்சா நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ. ஆனா அவசரப்படாத, ஓகே? பணம் வச்சிருக்கியா? எல்லாமே கேட்பேன். சீக்கிரம் லீசா. ஹாய், என்ன ட்ரிங்க் தருது? இல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பிட பிடிக்கல, ரொம்ப டயர்டா இருக்கு.
ஹலோ மேடம், நீ இப்படி டைட்டிங் பண்ண வேண்டாம். இப்பவே நீ பாக்க அழகா தான் இருக்க. வா போலாம். என்ன விட்டுரு, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிற? எங்க கூட வந்து சாப்பிட்டா நீ என்ன கொஞ்சம் போயிடுவேன். அவ பிரச்சனை. நீங்க எங்க போறீங்க? என்னவா இருக்கும் தெரியலையே, அங்க போய் உட்காரலாம். உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு என்னாச்சு? இவன் போனா எங்களுக்கு கடல்கரை ஓரத்தில் கிடைச்சது. கிட்டத்தட்ட விடிகாலம் வர 4 இல்லைன்னு 5 மணி இருக்கும். உண்மை சொல்லு, நேத்து ராத்திரி நீ இவனை பாத்தியா? நேத்து ராத்திரியா? ஏன் டோர லாக் பண்ற? அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, சமூக சேவை பண்ணதுக்கு என்ன வெறும் கையில அனுப்ப போறியா? $200 போதுமா? என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. கம் ஆன் மெலிசா, விளையாடாத. எனக்கு விளையாட மூட் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல சாப்பிட போனீங்களா? ஆமா, அத சொன்னல்ல. ஓகே, see you, bye bye bye. ஏதோ ஒரு சாட்சி இருக்கா? ஹோட்டல் சர்வர் இருந்தா எங்க பாத்தா என்ன நம்பிக்கை வரலன்னு இந்த பில்ல பாருங்க. அவ உங்க எல்லாரையும் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி கார்ல யார் இருந்தாங்க? நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, நான் ஆன்சி அப்புறம் மெலிசா. யாராவது சாட்சி இருக்காங்களா?
தூக்கம் வரல. நான் படம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது ஏதோ ஒரு நல்ல ஃபிக்ஷன் மூவி. டைம் எவ்வளவு ஆயிருக்கும்? எனக்கு கரெக்டா தெரியாது. காலையில 4 மணி இருக்கலாம். ஏய், சும்மா போய் சொல்லாத. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏன் திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டுட்டு இருக்கீங்க? நானும் டயானாவும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போனோம், போதுமா? ஆ, போதும். அதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா? பைத்தியம் மாதிரி வளராதீங்க. அந்த இருட்டுல எதுவுமே செய்ய தெரியாது. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போய் மங்களா இருக்கும். எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் நைட் கிளப்புக்கு போனதே இல்லையா? ஐயோ, சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஏய், இப்படி கத்துறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, காலையில வரைக்கும் பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுன்னு தூங்கணும். எனக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ பொறுமையா வீட்டுக்கு போய் தூங்க. இது வரைக்கும் 1000 தடவை சொல்லிருப்பேன் நானும் ட்ரெஸ்ஸையும் பார்ட்டிக்கு போகணும்னு. என்ன ஆபீசர், நான் கிளம்பலமா? இன்ட்ராகேஷன் இன்னும் முடியல. ஹே, கம் ஆன் ப்ளீஸ், பிராண்டா விட்டுடு. நீ செய்யறது உனக்கு நியாயமா இருக்கா? அதெல்லாம் சரி, ஆனா கை கட்டுறது வாய் கட்டுறதுன்னா கவலையா இருக்காதா? என்னோட குட்டி தோழி, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம். நீ விளையாண்டல இப்ப பாரு. I'm sorry. Bye bye. அதுக்கப்புறம் நான் ரூம்ல போய் தூங்குனவதா, காலையில நீங்க பெல் அடிச்சப்புறம் தான் எழுந்தேன். நிரூபிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? நான் ரூம்ல தனியா தான் இருந்தேன். தூங்கும் போதே யாராவது சாட்சி கால வச்சுட்டு தூங்குவாங்க. இங்க பாருங்க, நடந்த எல்லாத்தையும் நான் கிளியரா சொல்லிட்டேன். என்ன விட்டுடுங்க, நான் போறேன். I'm sorry. அது என்னால முடியாது. நான் இன்ட்ராகேஷன் முடிக்கல. நான் அதோ ரூம்ல தனியா இருந்தேன்னு சொல்றேன்ல, அதுக்கு அப்புறமா சாட்சி வேணும்னா நான் எங்க நாம சொல்றத சொல்றோம், அவங்க சேரதா செய்வாங்க. அவங்கள யாரும் திருத்த முடியாது. அவங்களுக்கு இன்னும் குழந்தை புத்தி போகல. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரே தலை வலிக்குது. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சாயந்தரம் ஷோக்கு ஃப்ரெஷ்ஷா வர முடியும்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு? ஹேய், கவலைப்படாத, என்கிட்ட மாத்திரை இருக்கு தர. எனக்கு கண்டு மாத்திரையை போட்டு பழக்கம் இல்ல. நல்ல மாத்திரை தான். இதை போட்டுக்கோ. ஏய், இது நீ எனக்கு எப்பவும் குடுக்கற மாத்திரை இல்ல. ஆமா, இது நல்ல வேலை செய்யுதுன்னு சொன்னல, அதான் கொடுத்தேன். சரி, ஏய் வாங்க கிளம்பலாம். சாயந்தரம் எத்தனை ஜொல்லு பாட்டி வரப்போகுதோ, எல்லாரையும் சமாளிக்கணும்ல. வாங்க போலாம். என்ன ஆபீசர், இன்னும் விசாரணை முடியலையா? இல்ல, நான் சும்மா தண்ணி அடிக்க தான் வந்தேன். எதுக்கு இங்க வந்திருக்காரு? நம்மள படுத்துனது போதாதா? அவரு ஜாலியா தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்காரா? அப்ப இவரு நம்ம கெஸ்ட், கேட்டது கூட. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க ஆபீசர்? பீர். ஓகே, அந்த செய்யற பாத்தியா?
ஆமா மச்சான், சூப்பர் ஃபிகர். என்ன அதுக்குள்ள போலி ஐடியா? நீங்க ஒரு ஸ்பெஷல் கிரைம் பெஞ்ச் ஆபீசர் கிட்ட பேசுறீங்கங்கறத மறந்துடாதீங்க. ஓ, இது விஷயமா? நீங்க ஒரு தைரியசாலி நினைச்சு அட பைதங்களி. பை பை. என்ன ஆபீசர்? விக்கிட்டு இருக்கீங்க? இத குடிங்க. விக்கல் போய்டும். Thank you. Oh, my God.
நிச்சயமா இருக்கும். ஏய் சொல்ல மறந்துட்ட, அந்த கிளப்போட பேரு மெடுசா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. அர்த்தம் சொன்னா நீ நம்ப மாட்ட. கிரீக் மித்தாலஜில நாகக்கண்ணின் அர்த்தம். இங்க பாரு, முக்கியமான விஷயம். அவளை பார்த்தாலோ தொட்டாலோ கல்லா மாறிடுவாங்களா? எங்க செக் பண்ணி பாக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நேத்து என்ன உனக்கு? ஒண்ணு இல்ல சார், நேற்று ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனை. அதான் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. குடிச்சு கும்மாளம் போட்டிருக்கேன். ரெண்டு ஆபீசர்ஸ் அடி அடி அடிச்சிருக்கேன். தேவையான அவர் பாவண்டா, பிரஷர் ஜாஸ்தியான உடம்புக்கு நல்லது இல்ல. நேரம் கேட்ட நேரத்துல ஜோக் அடிச்சு வெறுப்பா தாத்தா. கேனே, இன்னைக்கு டிஸ்கோத்துக்கு போகும்போது கொஞ்சம் அளவா கூட என்ன புரிஞ்சுதா? ரெண்டுத்தையும் மூட்டு போடா. ஓ, அப்படின்னா கண்ணையும் காதையுமா? நீங்க பைத்திகர புண்ணாக்கு மாதிரி அவசரம் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க?
என்னாச்சு? என்னதெல்லாம் எதுக்கு இங்க வச்சிருக்க? ஸ்னேக் கலெக்ஷன் என்னோட ஹாபி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம இத எதுவும் பண்ணாத வரைக்கும் இதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. என்னாச்சு உனக்கு? இந்த கவர்ல மூச்சு வெட்டிப்படி விக்கல் நின்னுடும். பரவாயில்ல விடு. சும்மா ஒரு வாட்டி பண்ணி பாருயா, விக்கல் நின்னுடும். மனுஷங்களோட ஒப்பிட்டு பாக்கும்போது பாம்புங்க எவ்வளவோ பெட்டர். நாமளா போய் அதுங்களுக்கு தீங்கு செய்யற வரைக்கும் அதுங்க எதுவும் செய்யாது. அதனாலதான் எனக்கு பாம்ப பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி பயந்து சாகுற? என் சின்ன வயசுல ஒரு தண்ணி பாம்பு என் காலை சுத்திக்கிச்சு. ஆபத்துல இருந்து பாம்ப கண்டாலும் எனக்கு விக்கல் வரும். நம்ம ரெண்டு பேரும் நேர்மாறா இருக்கும். சீக்கிரம் மெலிசா வர டைம் ஆச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். சரிங்க மேடம். கிண்டல் பண்ணாதீங்க. மெலிசா வந்துட்டா? ஹாய். என்ன உங்க வேலை இன்னும் முடியலையா? எனக்கு இன்னும் முடியல. ஏய், இந்த பீர் கீஸ் ஏன் இங்க வச்சிருக்கீங்க? சிண்டி தான் அங்க வைக்க சொன்னா. பாத்து ஜாகிரதை. ஓ, தேங்க்ஸ் மெலிசா, நான் எடுத்துட்டு போறேன். வெல்கம். ஸ்டாக் அதுக்குள்ள வந்துருச்சா? காலையிலேயே வந்தாச்சு, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். சிண்டி, எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, பிடிச்சிருக்கா? இதோ கேக் ரெடி. கேண்டில ஊதிட்டு கேக்க கட் பண்ண. ஹேய், அங்க பாரு, இன்னொரு கிஃப்ட் ஏதோ அது என்ன இருக்கும்? வாவ், பிரிச்சு பார்க்கலாமா? ஓ யெஸ். இது யார் அனுப்புனாங்கன்னு பாரு. இதுல பேரே இல்ல, நல்லா இருக்குல்ல. யாரடி அது? உனக்கு பாம்பு அனுப்பியிருக்காங்க. யாரும் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். இல்லனா நீ பாம்பு வளர்க்கறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட ரகசிய காதலனா அது யாரா இருக்கும்? ஓடி, என்னதான் இருந்தாலும் பாம்பு எவராவது அனுப்புவானா? சரி, கிளம்புங்க, கிளப்புக்கு நேரமாச்சு. கிளப்ல ஏதாவது பார்ட்டி வச்சிருக்கியா? ஆ, இருக்கு. நீரூற்றின் ஓரங்களில் உள்ள லில்லி புஷ்பங்கள் சோர்ந்து போவதும் இல்லை, வாடி போவதும் இல்லை. அதே போல காலம் பூராவும் சாலமன் அவனுடைய வாழ்க்கையின் கடவுளின் அருளை பெற்றிருந்தான். ஒருவேளை அந்த பொண்ணுங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீ என்ன நினைக்கிற? அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தரும் நாம ஃபாலோ பண்ணணும். அவங்களை ஃபாலோ பண்ணா கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா, நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். ஓ, இத பாரு. என்ன இது? பொட்டிக்கடைக்காரன் இவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்ல உதவும்.
சார். என்ன இது? இது உனக்கு பாடம்.
மரியாதையா வந்த வழியை பாத்துக்கிட்டு போ, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன தைரியம் நீ உனக்கு? உனக்கு வச்சிருக்க கச்சேரிக்கு அழிவு கட்டணும். ஒரு பொட்டச்சி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. பெரிய சத்தம் கிடைச்சு, அதுக்கப்புறம் தான் என்னன்னு வந்து பார்த்தேன் சார். அப்பதான் உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன் சார். ஓ, எப்படி ஆச்சா? உனக்கு ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க, ஏதோ கார் அடிச்சு செத்து போயிட்டானா. நைட் ஓவரா குடிச்சிட்டு டிராபிக் குறுக்க வந்திருப்போம். இல்ல பாப்பாலாம், பாடியை ரிமூவ் பண்ணி சீக்கிரம். ஓகே சார். என்ன குடிக்கிறீங்க? ஒருவேளைக்கு இதுவரைக்கும் செத்து போனவங்க இவங்கதான். இவங்களை உனக்கு தெரியுமா? இவங்க எல்லாருமே கிளப்புக்கு வந்து குடிக்கிறவங்கதான். ஏன் இதெல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க? இவங்க எல்லாரோட சாவுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. இறந்த இவங்க எல்லாரோட பாடியிலயும் ஒரு விதமான பாய்சன் இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேஸ்ல முக்கியமான லிங்க் நீதான். நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. அவங்க சாகணும் நான் நினைக்கணும். அவங்க என்னோட கிளைண்ட்ஸ், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இறந்த எல்லாரும் கடைசியா உன்னதான் பாத்திருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போற? நீங்க எதையும் யோகிச்சுக்கிட்டு தேவையில்லாம பழி போடுறீங்க. நேத்து நைட்டு மர்டர் நடந்தப்போ நான் பார்ல தான் இருந்தேன். அதுதான் உண்மை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க. உங்களுக்கு நான் தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா சொல்லுங்க. இல்ல, இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. கூடிய சீக்கிரம் கிடைக்கும். போனேன். நேரா போய் ரைட்ல திரும்ப. ஐயோ, நான் வரல, என்ன விட்டுடு. நான் அதை சொன்னல, நான் சொல்ற இடத்துக்கு நிச்சயம் வந்தாகணும்னு. வா. வேண்டாம், சொன்ன கேளு. ஹலோ.
ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா உங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கொலகாரங்களை பிடிச்சதா பழக்கம். வேண்டாம், அதை எடுத்துட்டு போ, பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு வாட்டி தொட்டு பாரு, ஒன்று கடிக்கிறது. என்னால் முடியாது. கெனி, பாம்புக்கு காதல் கேட்காது. மோந்து பார்த்துதான் தன்னோட எரிய தேடி பிடிக்கும். நாக்கு வெளியே வைக்கிறதாலதான் அதால மூச்சு விட முடியுது. இத ஒரு வாட்டி தொட்டு பார்க்கலாம்ல. தொடு, கம் ஆன். ஆனா பயந்துகிட்டே தொடாத, சாதாரணமா ஜாலியா தொடு. அது உனக்கு அடிக்காது. இத தொட்டு பாக்குறதுல தனி சுகம் இருக்கு. அது தொட உனக்குதான் தெரியும். ஒரு பொண்ணு தொடத நினைச்சுக்கிட்ட தொடு. அதுல கிடைக்கிற சுகம் இதுல எங்க இருக்கு? மெலிசா, இந்தா உங்க ஆர்டர். தேங்க் யூ. கம், இதை அக்கவுண்ட்ல வச்சுக்க சொல்ல. கண்டிப்பா சொல்றேன். தேங்க் யூ. ஓகே, இப்போ என்ன வீட்டுல டிராப் பண்ணலாம். உனக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல, போய் வேலையை ஆரம்பி. நீ அதை மறந்துருப்பான்னு நினைச்சேன், விடமாட்டா போல இருக்க. அடே, பசிக்குதா செல்லம்? ஏய், பயப்படாத, இதுக்கு பசிக்குதான் பாவம். ரொம்ப முக்கியம். ஏய், என்ன பண்ண போற? ஊட்ட போற. ஏய் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? பாவம், இதுக்கு பசிக்குதே. சரி, அதுக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம்ல. கெனி, பாவம் பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? இது ஒரு ஜீவன் தானே. நான் ஒண்ணும் பயந்தாங்க வழி இல்ல, ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அவ்வளவுதான். என் பாம்ப பிடிக்கலையா? அப்படி இல்ல, உன்னால எப்படி பாம்ப வளர்க்க முடியுது? சில பேர் நாய வளர்ப்பாங்க, சில பேர் பூனைய வளர்ப்பாங்க, நான் பாம்ப வளர்க்கறேன், அதுல என்ன தப்பு? ஓகே, ஒத்துக்கறேன். நீ ஒத்துக்கலனாலும் கவலை இல்ல, நான் என்ன மாத்திக்க மாட்டேன். நான் இப்படிதான், யார் என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, நீ கேட்டதுனால தான் நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன். எனக்கு பாம்பு பத்தி தப்பா பேசினா பிடிக்காது. நான் எப்படிப்பட்டவன் என் பாம்புக்கு புரியும், அது போதும் எனக்கு. ஹலோ, அப்படியா? சரி, நான் வரேன். ஓகே. என்ன, அர்ஜென்ட்டா போணுமா? ஆமா, ஒரு முக்கியமான வேலை, கிளம்புறேன். பாய். பை பை. ஹலோ. ஹாய் மெலிசா, நான் தான் ஜாக் பேசுறேன். ஹாய் ஜாக், எப்படி இருக்க? நீ கேட்ட பாம்பெல்லாம் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கிறியா? இதோ உடனே அங்க வரேன். எப்படி இருக்க? யாரும் பாக்கல? சரி, உள்ளவா. நீ கேட்டதை எடுத்துட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன்.
என்னை இதை பாரு. என்னது இந்த டெஸ்ட்ல அந்த பாய்சன் சவுத் அமெரிக்கால இருந்து வருதுன்னு உறுதியாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாய்சனை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்களா? இந்த பாய்சன் ரொம்ப காஸ்ட்லி, ஒரு கிராமுக்கு $100 ஆகுது. அதை வச்சு பார்க்கும்போது இதை லேஸ்ல எல்லாராலையும் வாங்க முடியாது இல்லையா? இந்த எடுத்துட்டு போ, வாங்குறது பெருசு இல்ல, பணம் கொண்டு வரணும். இன்னொரு தடவை பணம் இல்லாம வந்த சத்தியமா உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன், புரியுதா? இந்த பாய்சன் போதை மருந்தாவும் பயன்படுத்துறாங்க, முக்கியமா இது அப்பர் கிளாஸஸ்ல பரவலா இருக்கு. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற மெயின் டீலரை கண்டுபிடிச்சிட்டேன். இத பாரு, இவன் தான். இவன் ஜாக் இல்ல, இவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்கேன். இவன் மெல்லிசா வேலை செய்யற இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அங்க வர நிறைய பேர் இவன் கஸ்டமர்ஸா இருக்கலாம். இவன் எங்க தங்குறான்? இதோ இங்க அவன் தங்குற இடத்துக்கு போய் பார்ப்போம். ஓகே. பெகி, நீ இங்கே இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இரு. ஓகே சார். சேந்திர பிடிச்சிருக்க? ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச். வேண்டாம் ஜாக், அவளை விட்டுடு. இவனை கொண்டு வழி விடுங்க. கம் ஆன், கபில் கீழ போடுங்க. இப்ப என்ன பண்ண போறோம் கேனே? கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். சொல்றத கேளு, அவளை விட்டுடு. முடியாது, போடா, அதான் பிடிக்காத, வழிய விடுங்க. துப்பாக்கிய பகையில போடுங்க, அருகில போடுங்க. கெனி போட்டலாம். எனக்கு பயம். சரி, அந்த மூடியை தூக்கி போடு. ஓபன் பண்ணுமா? எடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, கடிச்சிட போகுது. சீக்கிரம் எடு.
இந்தா இத வெச்சுக்க. டெஸ்ட் கணப்ப. சரி. ஏய் கன்னி, உன்ன கவனிச்ச? உனக்கு வெக்கலே வரல. சார் ஒரு நிமிஷம் கீழ வாங்க. என்ன? ஆபீசர், ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. சார் தகே ஒரு நிமிஷம் இங்க வா. வரேன். ஓகே சார், நான் போய் மத்த இடத்துல செக் பண்றேன். என்ன நடக்குதுனே எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியுது. அவ எந்த ஒரு நோக்கமும் இல்லாம உன்னை போட்டோ எடுத்திருக்க மாட்டான். அதை என்னன்னு சொல்லாமலேயே அவன் செத்து போயிட்டான். எதுக்கும் கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு ஒண்ணும் புரியல. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகே, எனிவே உனக்கு ஏதாவது தேவைப்பட்ட எனக்கு போன் பண்ண. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. இந்த கப் ஜெர்மன்ல வாங்கினதா? இல்ல, ஜப்பான்ல வாங்கினது. மாடல் நல்லா இருக்கு. குட் செலக்ஷன். தேங்க்ஸ் எ லாட். ரொம்ப அமைதியா இருக்குல்ல, அதனால இங்க தங்குறேன். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல மியூசிக் கேட்கலாமா? வேணாம். Thank you.
என்னை பின்பற்றுகிறானோ அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை தானே வெறுத்து என் சிறுவையை சுமப்பான். எங்க பார்த்த? இதுக்கு முன்னாடி என் பிறந்தநாள் அன்னைக்கு கூட இதே மாதிரி யாரோ பாம்போட காடி அனுப்பியிருந்தாங்க. ஆனா யார் அனுப்பினாங்கன்னு தெரியல. நீ அந்த காடை இன்னும் வச்சிருக்கிய? இருக்கு, கொண்டு வந்து தரட்டுமா? ஒருவேளை அந்த பாம்பு விக்கிறவன் தான் கொலகாரான. சொல்லுங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்காங்களோ. நிறைய பேர் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொல்லப்பட்டவனோட போட்டோஸ் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண. சார் என்னது? நாலு பேர் செத்துட்டாங்க, ஒரு கிலோவும் கிடைக்கல.
செத்து போற உங்க பாடிஸ உன்னிப்பா கவனிச்சா எல்லாத்துலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? எல்லாரும் ஆம்பளைங்க தான், எல்லாரும் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செத்து போற உங்க பாடிஸ்ல இருக்கிற காயங்களை கிளியரா வாட்ச் பண்ணு. எவன் ஒருவன் என்னை நேசிக்கிறானோ அவன் தன்னைத்தானே வெறுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றுவானாக. இந்த கொட்டேஷன் புனித பைபிள்ல இருக்கிறது, இதை எதுக்கு எழுதுனாங்க? நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பத்துக்கு நிரப்ப வேண்டிய இடம் இதுதான். ஒவ்வொரு நடவடிக்கையும் மெலிசா
சீக்கிரம்
எச்சரிப்பதற்காக போதைப் பொருட்களை இக்கடமே தள்ளி வைப்போம். இன்ப வாழ்வினை வாழ்ந்திடுவோம்.